தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் காலேஜ் பற்றின வீடியோஸ் கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த மார்க் எடுத்தால் என்ன காலேஜ், எப்படிலாம் போகலாம், எப்படிலாம் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த மார்க் எடுத்தால் எந்த காலேஜ் கிடைக்கும், ஓகே, அதை வந்து நான் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து நான் வந்து ஜஸ்ட்டு சொல்கிறேன், இவை அனைத்தும் வேறொரு கிரகத்தில் நடப்பவை, புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கணும். ஓகே, சிக்காங்கொக்கா இன்னும் கிரகத்தில் நடப்பவை, இவை தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ நடப்பது அல்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிற வீடியோலையும் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கலாம், எச்சப்படாமல் வீடியோ வந்து பாருங்கள். நீட் வந்து பார்த்தீங்கன்னா 700க்கு வைக்கிறாங்க, 400க்கு மேலே கிடச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரைவேட்டு காலேஜ் மெடிசின் படிக்கலாம். ஓகே, எம்பிபிஎஸ்ஸு அந்த பிடிஎஸ்ஸு பல்லு எல்லாமே வந்து தனுவாசு வெட்டனரி, ஓகே, மாடு அந்த கால்நடைகளை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. ஓகே, 650க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடச்சோம். ஓகே, கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எய்டட், ஓகே, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து கிடச்சோம். ஓகே, எவ்வளோ மார்க் வருதுங்கிறது, இது வந்து 12th மார்க் பேஸ் பண்ணி இது வந்து அட்மிஷன் வரப்போகிறதே கிடையாது. ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, இது 400க்கு பார்ப்பாங்க, அதாவது தமிழ் இங்கிலீஷை விட்டுருங்க, தமிழ் இங்கிலீஷு வேண்டாம். ஓகே, மித்த உள்ள 4 சப்ஜெக்டுக்கு எவ்வளவு, இப்போ நான் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு, இப்போ நான் இதில் ஒரு 70, இதில் ஒரு 60, இதில் ஒரு 35, இதில் ஒரு 50, இது எல்லாத்தையும் கூட்டுறேன், 130, 165, 215, 130, 165, 215. இப்போ 400க்கு எவ்வளவு, 215, இதுதான் என்னோடய கட் ஆஃப். ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபில் கேட்பாங்க, இப்போ வந்து 100 சீட் இருக்குது. ஓகே, 100 சீட்டை வந்து எப்படி இருப்பாங்க, 70 கவர்மெண்ட் சீட்டு மீதி 30 மேனேஜ்மெண்ட் சீட்டு. ஓகே, இந்த 70 கவர்மெண்ட் சீட்டு தான் வந்து மெரிட் சீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து கேட்குறேன், சார் எனக்கு வந்து பிஎஸ்சி மேக்ஸ் கொடுங்க சார் அப்படிங்குங்க. தம்பி, நீ வந்து பிஎஸ்சியில் மார்க் வந்து, ஒரு நிமிஷம் தம்பி, நீ பிஎஸ்சியில் மார்க் மேக்ஸ் வந்து நீ கம்மி, நீ வந்து அதிகமாக எடுத்துருக்க ஃபிசிக்ஸும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ யோசிக்கணும், டிபார்ட்மெண்ட் முக்கியமா இல்லை காலேஜ் முக்கியமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஓகே, அது ஒவ்வொரு குரூப்பும் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக இன்னொரு வீடியோவில் நம்ம கன்வே பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு இதை மட்டும் பேசிக்கலாம். இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஃபிசிக்ஸை ரெண்டாவது டிவைட் பண்ணுவாங்க, கெமிஸ்ட்ரி. இப்போ மேக்ஸில் நான் ஒரு 80 மார்க் எடுக்கிறேன் இன்ஜினியரிங்கில், ஃபிசிக்ஸில் ஒரு நான் 80 எடுக்கிறேன், கெமிஸ்ட்ரியில் ஒரு 80 எடுக்கிறேன். அப்போ என்னோடய கட் ஆஃப் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 200க்கு இது 40, இது 40,000, பாதியால் வகுத்துடணும். அப்போ 80, 40, 40, அப்போ என்ன வருது, 160. 200க்கு என்னோடய கட் ஆஃப் எவ்வளோ, 160. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய காலேஜஸ் இருக்குது. ஓகே, உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 90 இருந்தாலே வந்து காலேஜ் வந்து கிடச்சிடும். 200க்கு 90 இருந்தே வந்து, ஆனால் என்ன ப்ரைவேட் காலேஜ் வந்து கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கொஷின் பேப்பர் மேக்ஸ் கொஞ்சம் டஃப் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 140+ இருந்தாலே கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது மொத்தம் இருக்கிற 32 இது மாவட்டத்தில் தமிழ்நாட்டில். ஓகே, அப்படின்னா வந்து அடுத்து லா காலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து பியூர் அண்ட் பியூர் மார்க் தான். ஓகே, இது வந்து எத்தனை மார்க் கேட்டால் வந்து இது வந்து ஜஸ்ட் அசம்ஷன். ஓகே, இப்போ வந்து 600க்கு நீங்கள் பரிசு அளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 400 அந்த ரேஞ்ச் இருந்தாலே வந்து லா காலேஜில் ஈஸியாக ஓரளவுக்கு அந்த பிஏபிஎல் வந்து கிடச்சிடும். அடுத்து டிப்ளமோ, இது வந்து செகண்ட் இயர் 2 இயர், அதாவது டைரெக்டாக செகண்ட் இயர் வந்து டைரெக்டு செகண்ட் இயர், 12th முடிச்சுட்டு போனால் டைரக்ட் செகண்ட் இயர், இல்லைன்னா இந்த வீடியோ வந்து 10th ஸ்டூடெண்ட்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 3 வருஷம் கோர்ஸு, 10th வந்து 400 மார்க் இருந்தால் ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 400 இருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது, 600 டைரக்ட் செகண்ட் இயர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதான் ஐயா, எந்தெந்த மார்க் எந்தெந்த இதுன்னு வீடியோ போட்டாச்சியா போமாய்யா. இந்த வீடியோவை பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பல வீடியோஸை பார்த்து யூஸ் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கண்டென்ட் வந்து இந்த லைட் எஃபெக்ட் வேணால் கம்மியாக இருக்குமே தவிர குவாலிட்டியான கண்டென்ட் நம்ம சேனலில் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.